வணக்கம் நீர்களே. இலங்கையில் கடந்த வாரத்தில் இடம்பெற்ற குற்ற செயல்கள், அதனுடன் தொடர்புடைய விசாரணைகள், கைதுகள், காவல்துறை சுற்றி வளைப்புகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் உள்ளிட்ட தகவல்களை தொகுத்து வழங்கும் குற்ற பார்வையுடன் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் தங்காலை வித்தாரந்தெனிய பகுதியில் ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு காவல்துறை அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் கருத்துரைத்தவர் குறித்த தாக்குதல் சம்பவத்தில் 15 பேர் ஈடுபட்டிருந்தமை தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டார். அவர்களை கைது செய்வதற்காக விசேட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மதுபோதையில் இருந்த குறித்த 15 பேர் கொண்ட குழுவினர் காவல்துறை அதிகாரி வீட்டிற்கு சென்று தாக்குதல் நடத்தியுள்ளனர். குறித்த காவல்துறை அதிகாரியும் அவரது சகோதரரும் வீட்டில் வைத்து தாக்கப்பட்டனர். பின்னர் சந்தேக நபர்கள் காவல்துறை அதிகாரியை அருகிலுள்ள உணவகத்தில் அழைத்து சென்று தாக்குதல் நடத்தியதில் அவர் உயிரிழந்துள்ளார் என விசாரணைகளில் வெளிவந்துள்ளன. சம்பவத்தில் காயமடைந்த அவரது சகோதரர் கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை மகோ காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பலகொல்லாகம பிரதேசத்தில் தனிப்பட்ட தகராறு காரணமாக மருமகன் தனது மாமனாரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார். பலகொல்லாகம பலல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 60 வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நபர் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் அவரின் மருமகனை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மகோ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஹொரணை கந்தன பகுதியில் பெண் ஒருவரிடமிருந்து சிறுவன் ஒருவனை கடத்தி சென்ற பாதாள உலகக்குழு உறுப்பினர் என அறியப்படும் ஹொரண நீலக்க என்ற நபர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை ஹொரணை பெலப்பட்டிய பகுதியில் சந்தேக நபருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டில் குறித்த நபர் பலியானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொலைகள் உட்பட பல குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஹொரண நீலக்க மாமியாரின் பொறுப்பில் இருந்த 7 வயதான தனது மகனை கடத்தி சென்றுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரியொருவர் தெரிவித்தார். சந்தேக நபர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தனது மனைவியின் கைகால்களை கூரிய ஆயுதங்களால் தாக்கியுள்ளதாகவும் அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த சந்தேக நபரை கைது செய்ய காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்த நிலையில் சம்பவ தினத்தன்று இரவு குறித்த நபர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தி தனது மகனை கடத்தி சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. களுத்துறை மத்துக்கம பாலிகா வீதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பெண்ணொருவர் தனது வீட்டினுள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளதாக மத்துக்கம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 3 பிள்ளைகளின் தாயான தில்ஷானி பெரேரா என்ற 38 வயதான ஒருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி பெண் தனது கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் வீட்டில் இருந்த வேளையில் உந்துருளி ஒன்றில் வந்த இருவர் வீட்டுக்குள் நுழைந்து இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் நடத்தி தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பெண்ணின் கணவர் பிள்ளைகளுடன் அறையொன்றுக்குள் சென்று தாளிட்டுக் கொண்ட நிலையில் வீடு புகுந்த துப்பாக்கிதாரிகள் அவ்வறையின் கதவை நோக்கியும் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அத்துடன் குறித்த துப்பாக்கிதாரிகள் வீட்டின் பல இடங்களை நோக்கியும் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண்ணின் கணவரை கொலை செய்யும் நோக்கிலேயே சந்தேக நபர்கள் பிரவேசித்துள்ளதாக இதுவரையான விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் சம்பவ இடத்திலிருந்து T56 ரக 6 தோட்டா உரைகள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. பாதாள குழு உறுப்பினரான மத்துக்கம ஷான் என்ற பாதாள உலக குழு உறுப்பினரின் குழுவினரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவத்திற்கான காரணம் தெரியவராத நிலையில் மத்துக்கம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஹப்புத்தலை ஹொஸ்லாந்தை கெளிப்பெனவளை பகுதியில் 12 வயதான சிறுவனின் வாயில் துப்பாக்கிச் சூடு நடத்திய இளைஞர் ஒருவர் கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் பலத்த காயமடைந்த சிறுவன் சீனிகள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் 21 வயதான இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் குறித்த சிறுவன் சுடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ள அதேவேளை கொசலாந்தை காவல்துறையினர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உயர்தர பரீட்சைகளில் வெலிகம கொக்மாத்வ பிரதேசத்தின் விகாரையொன்றின் பிக்கு ஒருவருக்காக போலி தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி பரீட்சை எழுதிய மற்றும் ஒரு பிக்குவை புத்தளம் காவல்துறையினர் கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்துள்ளனர். புத்தளம் புனித மரியாள் தமிழ் வித்தியாலய பரீட்சை மண்டபத்தில் வைத்து குறித்த பிக்குவை கைது செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பரீட்சை நிலையத்தின் 4வது நாளாக அந்த பிக்கு காப்போத உயர்தர பரீட்சையின் சிங்களம் பகுதி 2 பரீட்சை எழுதி கொண்டிருந்த போது ஏற்பட்ட சந்தேகத்திற்கு அமைய அவர் பயிற்சி நிலைய பொறுப்பதிகாரியின் பொறுப்பில் எடுக்கப்பட்டு பின்னர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதையடுத்தே கைது செய்யப்பட்டுள்ள குறித்த பிக்கு பெலியத்த இசுறுபுற பகுதியைச் சேர்ந்தவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு பயணியான 40 வயது பெண் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயன்ற முச்சக்கர வண்டி சாரதியை எல்ல போலீசார் கடந்த திங்கட்கிழமை கைது செய்துள்ளனர். எல்ல நகரிலிருந்து கரந்த கொள்ளை உல்லாச விடுதிக்கு செல்வதற்கு அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் முச்சக்கர வண்டி ஒன்றில் சென்ற போதே முச்சக்கர வண்டி சாரதி மனித நடமாட்டம் இல்லாத இடத்தில் முச்சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு குறித்த பெண்ணை பாலியல் வல்லுறவிற்கு உட்படுத்த முயன்றுள்ளார். இதையடுத்து முச்சக்கர வண்டி சாரதியின் பிடியிலிருந்து தப்பியோடிய அமெரிக்க பெண் எல்ல போலீஸ் நிலையத்தில் சென்று தனக்கேற்பட்ட நிலை குறித்து தெரிவித்து முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த முறைப்பாட்டை அடுத்து எல்ல போலீசார் விரைந்து முச்சக்கர வண்டி சாரதியை கைது செய்தனர்.